Satyabama Institute of Science and Technology, ranked among India's top 50 universities in the NIRF ranking for the 4th consecutive year. Admission in progress. Master update kaha wait pannirukingla? Master pathi mattum illa, Thalapathy pathiyum Andrea or update kuduthirukanga. Xavier Britto Productions la Lokesh Kanagrajoda direction la Thalapathy oru college professor a nadikira padana Master. Lockdown la konjam relax pannadanaala ipo Master padathoda post production work start aidichu. Maybe Thalapathy oda birthday special June 22nd padatha expect pannitirukumbodhu indha padathla oru important character play pannirukra Andrea Master padathoda car chasing scene pathiyum Thalapathy Vijay panna troll pathiyum recent interview la open pannirukanga. Thalapathy o Andreaum சேர்ந்து துப்பாக்கி படத்துல கூகுள் கூகுள் சாங் பண்ணாங்க. பாட்டு வேற லெவல் ஹிட் ஆச்சு. சரி பாடுறதெல்லாம் ஓகே, தளபதியோட நீங்க எப்ப சேர்ந்து நடிக்க போறீங்க அப்படின்னு ஆண்ட்ரியாவை கேட்காத ஆளுங்களே இல்ல. அண்ட் அதுக்கான ஒரு செம ட்ரீட்டா தான் வெயிட்டான ஒரு கேரக்டர்ல மாஸ்டர் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பத்தி ரீசெண்ட் இன்டர்வியூல பேசும்போது மாஸ்டர் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தளபதியோட பெரிய ஃபேன் ஆயிட்டாங்களாம். இந்த படத்துல அன்ஃபர்கட்டபிளான ஒரு கார் சேசிங் சீக்வன்ஸ் இருக்கான். இவங்க இந்த கார் சீன் ஆண்ட்ரியாவும் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒருவேளை அதை தான் நெய்வேலி சுரங்கம்ல ஷூட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஷூட்டிங் நடக்கும்போது தான் தளபதி, ஆண்ட்ரியா, விஜய் சேதுபதி எல்லாருமே இருந்தாங்கல்ல. ஒருவேளை அந்த கார் சேசிங் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸில் வருமோ? பட் இந்த சீன் படத்தில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும்னு சொன்ன ஆண்ட்ரியா தளபதி அவங்கள கலாய்ச்சதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. பிகில் முடிச்ச கையோடு தானே மாஸ்டர் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு. ஸோ இந்த வெறித்தனம் சாங்கை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ வரைக்கும் ஆண்ட்ரியா அந்த சாங்கை பார்க்கவே இல்லையா. அதுக்கப்புறமா தான் அதை பார்த்துட்டு அதில் தளபதி பாடினதை பற்றி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓ அப்படியா, இந்த சாங்கை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு தளபதி கேட்க இவங்களும் வெறித்தனம்னு சொல்லியிருக்காங்க. ஓ இப்போதான் அந்த பாட்டை கேட்குறீங்களா, நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கிண்டலாக கேட்டாராம். சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூகுள் கூகுள் பாடணுமே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கிண்டலாக கேட்டாராம். இவர் ஆள் பார்க்க சைலண்டாக இருப்பார், ஆனால் போகிற போக்கில் எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு போயிடுவார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ ஆண்ட்ரியா கிட்டேயும் நடந்திருக்கு. அண்ட் அதை பற்றி ரீசெண்ட் இன்டர்வியூவில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியா ஒன் ஆஃப் த காலேஜ் ப்ரொஃபஸராக இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. தளபதியோட லவ் இன்ட்ரெஸ்டாக மாலவிகா மோகனும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக, அண்ட் இது போக அர்ஜுன் தாஸ், சாந்தனு, சஞ்சீவ், ஸ்ரீநாத், ஸ்ரீமன், நாகேந்திரபிரசாத், 96 கௌரி, இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. தளபதி மாஸ்டரோட சூர்யாவோட சூரரை போற்று படமும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு படங்களும் ஒரே டைமில் கிளாஷ் ஆக போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கொரோனா எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் மேபி ஜூன் 22nd தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக மாஸ்டர் ரிலீஸ் ஆகலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் அவ்வளோ ஷார்ட் ஸ்பேன்ல மறுபடியும் மக்கள் பழைய மாதிரி தியேட்டருக்கு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க்காகவே இருக்குல்ல. அதுக்கு பெஸ்ட்டான ஒரு வழி, பேசாமல் தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற படங்களில் மாஸ்டர் அண்ட் சூரரை போற்று படங்களுக்கு மட்டும்தான் ஆடியன்ஸை தேட்டருக்குள்ளே வர வைக்கிறதுக்கான ஒரு பவர் இருக்குது. ஸோ அது ஒரு ஃபெஸ்டிவ் டேவாக இருந்துச்சுன்னா இன்னும் அது பேங்காக இருக்கும். பேசாமல் இந்த ரெண்டு படத்தையும் இந்த தீபாவளிக்கு நவம்பர் 14 ரிலீஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி சென்னை வெற்றி தேட்டரோட ஓனர் ராகேஷ் ரெண்டு ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவங்களோட சொந்த காசை போடுறதை விட ஃபினான்ஷியர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி படம் பண்றவங்க தான் ஜாஸ்தி. இப்பயே ஆல்ரெடி படத்தோட ரிலீஸ் புஷ் ஆகி வட்டி மேல வட்டி வந்திருக்கும். இன்னும் அடுத்த 6 மாசத்துக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்ல. ஸோ அவ்வளோ நாள் ப்ரொடியூசர்ஸ் வெயிட் பண்ணுவாங்களா, இல்லை கூடிய சீக்கிரம் பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணிடுவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி சப்போஸ் தேட்டர்ஸ் ஓப்பன் ஆகிட்டாலும் நீங்கள் எப்போ மறுபடியும் தேட்டர்ஸ்க்கு போய் படம் பார்க்கலான்னு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல வித்யா என் கூட ஷேர் பண்ணுங்க.